இங்கே மேடையில் வீட்டிற்கும் அனைத்து ஜாம்பவானர்களுக்கும் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என்னுடைய தாழ்மையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். டைரக்டர் ஆதிராஜா அவர்கள் வந்து எனக்கு என்னுடைய ரெண்டாவது படம் அவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு ராமர் படத்தில். அப்போ நான் யாருனே தெரியாத அந்த அளவுக்கு ரொம்ப க்ரௌடில் தான் நான் வந்திருந்தேன். கம்பெனி ஆர்டிஸ்டாக தான் இன்ட்ரோ ஆனேன், சும்மா சைடில் தான் இன்ட்ரோ ஆயிருந்தேன். அப்போ எனக்கு ஒரு ராமரில் வந்து கொஞ்சம் சொல்லிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் பயணத்துக்கு அப்புறம் இப்போ அவர் படம் பண்ணியிருக்காரு. என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் சார். நீங்கள் வெற்றி அடையணும், மேலும் மேலும் படம் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்கன்னு நான் நம்புகிறேன். வந்து என்னையும் ஒரு ஆளாக மதித்து எனக்கு பத்திரிக்கை கொடுத்து என்னை கூப்பிட்டாங்க. பொய் சொல்ல தெரியாதுல்ல, அதனால் அந்த விசுவாசத்துக்காக நான் வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. பார்த்தேன், ட்ரெய்லர் பார்த்தேன், பாட்டு பார்த்தேன், ஓகே நல்லா இருக்கு, இன்னும் சூப்பராக பெட்டராக பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருந்துச்சுன்னு நமக்கு தெரியாது, வெளியிலேருந்து என்ன வேணால் பேசிடலாம். இருந்தாலும் அவங்க பண்ண போட்ட எஃபர்ட்டுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ப்ரெஸ் பீப்புள்ஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் கலை குடும்பத்தை சேர்ந்த அனைவர்களுக்கும், பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவர்களுக்கும், இங்கே வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என் மனமார்ந்த பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காளியாட்டம் படம் எனது நண்பர் ஆதிராஜா அவர்கள் மிக அளவுக்கு அதிகமாக, ஒரு மனிதன் எந்த அளவுக்குலாம் கஷ்டப்படக்கூடாதோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த மேடையில் என்னை வந்து நிற்க வச்சதுக்கு அவருக்கு மறுபடியும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது எங்கள் குடும்பத்தின் படம் இசையமைப்பாளர் மெல்வின் அவர்கள் மிக சிறப்பாக இசையமைச்சு என்ன இந்த ரெண்டாவது அந்த ஐட்டம் சாங்கில் நீ பண்ணி தான் ஆகணும், அவருடைய புடிவாதம்தான் இந்த சாங்கில் நான் இப்போ பண்ணது, அவருக்கு நான் நன்றி தெரிவித்து கொள்கிறேன். இந்த படம் நல்லா வரணும், அது மீடியாவில் இருக்கிறவங்களுக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், இங்கே இருக்கிற பெரிய எங்கள் கலை குடும்பத்தை சேர்ந்த அனைத்து பெரிய மனிதர்களுக்கும் அவங்களுடைய ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுத்து எங்களை மேலும் மேலும் அடுத்த கட்டத்துக்கு எங்களை கொண்டு போகிறதுக்கு நான் கேட்டுக்கிறேன். அவங்கள்ட்ட பணிவாக, எனக்கு அதிகமாக காசு தெரியாது,